الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكريا إن أرمي شهود الخلية السلام عليكم ورحمة الله وبركاته نمد إن ريا مارك ஒரு மூமினின் இரவு நேரம் என்ற தலைப்பினூடாக அல் குரானிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம் அல்லாஹு தாலா இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வதென்பது அவனது அத்தாட்சிகள் நின்றும் உள்ளதாகும் இதில் அல்லாஹு தாரா பல நோக்கங்களை அதே போன்று மனிதனுடைய பல தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு ஆக்கியிருக்கிறான் இரவை பொறுத்தவரையில் இரவென்பது ஒருவர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக தூக்கத்தின் மூலம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக இரவு இருக்கிறது ஆனால் ஒரு பொறுத்தவரையில் அதையும் தாண்டி அவன் அந்த இரவில் இறை நெருக்கத்தை பெறுகின்ற காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதென்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அஃபால் சலாத்தி பாதல் ஃபரீபதி சலாத்துள்ளே பரவான தொழுகைக்கு பிறகு சிறப்பான தொழுகை இரவு தொழுகையாகும் என்று குறிப்பிட்டார்கள் இரவென்பது ஒருவன் தனிமையில் அல்லாஹுவை வணங்குவதென்பது அவனது இகலாசுக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு முகஸ்துதி வருவதற்கு அங்கு இடமில்லை வாய்ப்பில்லை ஏனெனில் அவன் தனிமையில் இருந்து வணங்கும் போது எவ்வளவு பெரிய சிறப்பென்றால் ஐவேளை தொழுகை பரவான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் அன்புக்குரியவர்களே இரவு நேரத்தில் ஒரு மூமின் செய்ய வேண்டிய இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இவர் இரவில் சூரத்துல் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை ஓதுவாரோ சூரத்துல் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை ஓதுவாரோ கஃபாஹூ அது அவருக்கு போதுமானதாகும் என்று சொன்னார் அந்த இரண்டுமே அவருக்கு போதுமானது அந்த இரண்டு வசனங்களை ஓதுதல் இதை அபு முஸ்ரோஜர் உதாகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக புகாரில் ஐயாயிரத்தி ஒன்பதாவது நிலையை நீங்கள் பார்க்கலாம் எனவே நாம் இரவில் சூரத்துல் பகராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை ஓதிக்கொள்வதற்கு நமக்கு தேவையா தேவைப்படுகின்ற நேரம் மிக குறைவானது அதிலும் குறிப்பாக நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த சிறந்த இரவுகள் ரமதானுடைய இந்த இறுதிப்பத்தினுடைய சிறந்த இரவுகள் இந்த இரவுகளில் நாம் இந்த அமல்களில் இபாதத்துகளில் கூடுதல் ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நாம் செய்யக்கூடிய அமல்கள் அதில் லேலத்திற்கு அதனுடைய இரவில் அமைந்து விடும் போது அதற்குரிய நன்மைகளை நமக்கு சொல்ல முடியாது அந்த அந்த அளவு அல்லாஹு தாலா அதற்கு நன்மைகளை வைத்திருக்கிறான் ஏனெனில் அது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் இரவில் சூலத்தில் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை நாம் ஓதி வர வேண்டும் ஏனென்றால் அது அவரது அந்த இரவுக்கே போதுமானது என்று அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த வார்த்தை என்பது அவனது பாதுகாப்புக்கும் அவனது நலவுகளுக்கும் அவனது சுபீட்சங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த வார்த்தை இருக்கிறது அது போதுமானது என்று சூழ்நாகி செல்லதா சொன்னால் குறிப்பிட்டார்கள் எனவே அருமையான சகோதரர்களே ஒரு மோமின் தனது இரவு நேரங்களில் இந்த அமலிலே அவன் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு அலையு செல்லும் அவர்கள் ஒரு முறை தனது தோழர்களிடம் எவ்வாறு கேட்கிறார்கள் என்று சொன்னால் உங்களில் யாருக்கு அல் குர் மூன்றில் ஒன்றை ஓத முடியாது ஓத இயலாது அப்படின்னு கேட்கிறாங்க நேர்மையான சகோதரர்களே வந்த நேரத்தில் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் யார சூழல்லா நம்மில் யாருக்குத்தான் அதற்கு முடியும் அதாவது குரான்ல மூன்றில் ஒன்றை ஓத்து பத்து ஜுசுகளை ஓத வேண்டும் ஒவ்வொரு இரவும் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் எவர் சூரத்துல் இஹலாஸ் அத்தியாயத்தை ஓதுவாரோ அது அல் குர்வானில் மூன்றில் ஒன்றுக்கு நிகரானதாக இருந்து கொண்டிருக்கிறது அல் குர்வானில் மூன்றில் ஒன்றுக்கு அது நிகரானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் எனவே அருமையான சகோதரர்களே இதை ரசூல் இரவில் ஓதுவதை ஆர்வப்படுத்தினார்கள் சூரத்துல் இஹலாஸை எவர் இரவில் ஆஹ் அதாவது ஓதுவாரோ நான் அதிர்சில வாசகம் எவ்வாறு வருது என்று சொன்னால் உங்கள்ல யாருக்கு இரவில் அல் குரானில் மூன்றில் ஒன்றை ஓத இயலாது ஓத முடியாது அப்படித்தான் அல்லாவுடைய தூதர் கேட்கிறான் வன்விக்குரிய நருமையான சகோதரர்களே நாம் சூரத்துள் இஹலாசை இரவில் ஓதுவதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் இப்ப நாம் எந்த அளவு நாம் அந்த அத்தியாயத்தை ஓதுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக நாம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து இந்த இரவுகள் இந்த இறுதி பத்து இரவுகள்ல நாம் அதற்கு ஒரு கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் கூடுதலான ஒரு கவனத்தை நாம் எடுக்க வேண்டும் இந்த அத்தியாயத்தை இரவில் ஓதுவதில் என்ன பாருங்க அல் குர் ஆனில் மூன்றில் ஒன்றுக்கு நிகர் என்று சொல்லும் போது நாம் இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய இரவு லைலத்துல் கதையுடைய இரவாக அமைந்து விடுமாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புன்னு பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு கிடைக்கும் எனவே நாம் இரவில் சூரத்தில் இஹ்லாஸ் அத்தியாயத்தை அதிகம் அதிகம் ஓதுவதென்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வணக்கத்திலும் நாம் குறிப்பாக இந்த பத்து நாட்கள்ல பத்து இரவுகள்ல நாம் கவனம் எடுக்க வேண்டும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அதை இருக்கிறார்கள் அல் குர்ஆனின் மூன்றில் ஒன்றுக்கு நிகரானது என்று சொல்லியிருக்கிறார்கள் மூன்று முறை ஓதும் போது முழு குர்ஆனுக்கும் நிகரானதாக அது இருக்கிறது என அல்லாஹுடைய பண்புகளை சுமந்த அத்தியாயமாக அந்த சூரத்துள் இஹ்லாஸ் அத்தியாயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற நறுமைச் சகோதரர்களே நாம் இந்த தலைப்பிலே உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்ற மற்றும் ஒரு முக்கியமான விடயம்தான் குறிப்பாக இந்த பத்து இரவுகளில் நாம் இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவதை நாம் தவறவிடக்கூடாது ஏனெனில் இந்த இரண்டு தொழுகைகளையும் நாம் ஜமாத்தோடு தொழும்போது நாம் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கிறது இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்று எனவே இஷாவையும் ஃபஜினையும் ஜமாத்தோடு தொழுது விட்டு இரவு தொழுகை தொழாமல விட்டு என்பது அல்ல இந்த இது வந்து அடிப்படையானது ஏன் ஃபரு என்பது அசுல் ஃபருத நாங்க விட்டு விட்டு உபரியானது நிறைவேற்ற முடியாது ஆஹ் ஃபரதில் நாம் குறை செய்து விட்டு உபரியானது நிறைவேற்றுவதல்ல எனவே இது அசுலாக அடிப்படையாக இருக்கிறது நாம் இந்த இரண்டு தொழுகைகளையும் குறிப்பாக இந்த பத்து நாட்கள்ல எல்லா நாளங்களில் நாம் நாட்களில் நாம் ஜமாத்தோடு வேண்டும் ஆனா குறிப்பாக இந்த இரண்டு இந்த பத்து இரவுகள்ல நாம் இந்த இரு தொழுகைகளையும் ஜமாத்தோடு தொழுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஜமாத்தை தவற விடாது தொழுவதில் ஏன் அதை நாம் அவ்வாறு ஜமாத்தோடு தொழும் போது நாம் முழு இரவும் நின்று வணங்கிய சிறப்பை நாம் அடைந்து கொள்கிறோம் எனவே இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா உலீசல்லும் சொன்னார்கள் எவர் இமாமோடு இறுதி வரை சலாம் கொடுக்கும் வரை இரவு தொழுகையை தொழுவாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்றென்று சொன்னார்கள் எனவே நாம் இரவு தொழுகையை ஜமாத்தோடு இறுதி வரை இமாமோடு நாம் தொழுவோமாக இருந்தால் அதில் நமக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய சிறப்பு இருக்கிறது அந்த சிறப்பையும் நாம் தவறவிடக்கூடாது அந்த சிறப்பையும் இந்த இரவுகளில் நாம் தவறவிடக்கூடாது அதிலும் நாம் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இப்படியாக சிறப்பித்து சொல்லப்பட்ட வணக்கங்கள் இவைகள்ல நாம் ஒரு கூடுதல் கவனத்தை எடுக்க வேண்டும் அதே போன்று நபிசல்லாஹூ வலிவசலம் அவர்கள் சில வணக்கங்களை சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவர் ஒரு நாளைக்கு என்று சொல்வார்கள் எவர் ஒரு நாளைக்கு இதை இத்தனை முறை சொல்வாரோ என்று ஹதீஸ்ல வரும் அப்ப ஒரு நாள் என்று சொல்லும் போது அது இரவையும் பகலையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில நபி சொல்லல்லாஹூ அலை சொன்னார்கள் யார் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்வாரோ அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து அடிமைகள் உரிமையிட்ட நன்மை அவருக்கு உண்டு அவர் மாலை வரை அல்லாவிடத்தில் பாதுகாப்பை பெறுகிறார் சேத்தானில் இருந்து அதே போன்று அல்லாவிடத்தில் நாளை மறுமையில் சிறந்ததை கொண்டு வந்தவர் அதை போன்றோ அல்லது அதை விட அதிகமாக கூறியவரை தவிர இதை பாருங்க இந்த சிறப்புகள் எல்லாம் இப்ப நாம் இந்த திக்ரை லைலத்துல் கதளுடைய இரவிலே ஓதும் போது அது லைலத்துல் கதளுடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அப்ப நான் இந்த பத்து இரவுகள்ல இப்படியான அமல்கள்ல கவனம் எடுக்க வேண்டும் நினைச்சு பாருங்க நாம் நாம் இதை அந்த ஓதக்கூடிய இரவு லைலத்துல் கதளுடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அந்த நன்மைகள் எத்தனை மடங்கால் அதிகரிக்கும்னு நினைச்சு பாருங்க ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லும் போது செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெறுகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெறுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படியாக நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அமல்கள் யார் எவர் ஒரு நாளைக்கு நூறு தடவை என்று கூறுவாரோ அவரது சிறுபாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்ப இந்த திக்கரை திக்கர் ஒருவருடைய நேலத்திற்கு அதனுடைய இரவிலே அமைந்து விடும் போது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்போ அவருக்கு அதிலே கிடைக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே நறுமையான சகோதரர்களே இவ்வாறாக நாம் இந்த குறிப்பிட்ட குறிப்பாக இந்த இந்த இரவுகள்ல இந்த அமல்களை நாங்கள் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் கூடுதலான கவனத்தை நாம் எடுக்க வேண்டும் அதே போன்று நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் அதாவது அல்குர்வானை நாம் இரவிலே ஊதுவதனுடைய அஹ் சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பல ஹதீஸ்களே பார்க்கிறோம் பல ஹதீஸ்களை படிக்கிறோம் அதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கல்ல செய்திகள்ல ஆஹ் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் அதாவது நபி நபிசல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எவ்வாறு அதை குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் ஒருவர் வந்து வளமையாக என்ன செய்கிறார் அவர் இரவிலே அல் குர்வானை ஓதி வரக்கூடிய வளமை உள்ளவராக அவர் இருக்கிறார் இரவு நேரங்களில் அல் ஓதி வரக்கூடியவராக அவர் இருக்கிறார் அவருக்கு வந்து அதை ஓதுவதற்கு அவருக்கு தவறி விடுகிறது அதை அவரால் ஓத முடியாமல் போய் விடுகிறது என்று சொன்னால் அதை அவர் பகலில் ஓதும் போது அதை அவர் பகலிலே ஓதும் போது அல்லாஹு தாலா எவ்வாறான ஒரு சிறப்பை அவருக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் இரவில் ஓதிய அந்த சிறப்பு அவருக்கு கிடைக்கிறது இரவில் ஓதிய அந்த சிறப்பு அவருக்கு கிடைக்கிறது எனவே அல் குர்வானை இரவில் ஓதுவது என்பது ஒரு தனியான ஒரு சிறப்பை கொண்ட ஒரு அமல் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே அந்த அடிப்படையில நாம் இரவிலே அல்குர்வானை ஓதுவதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய இந்த செய்தி அப்ப நாம் அந்த அடிப்படையில இரவு காலங்கள்ல அல் குர்வானை ஓதுவதில் ஒரு கூடுதலான கவனத்தை நாம் எடுக்க வேண்டும் ஒரு கூடுதல் கவனம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது நபி சொல்லல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் மற்றும் ஒரு செய்தியிலே எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நாளில் அல்லாவிடத்தில் ஒரு அடியானுக்காக இரண்டு விடயங்கள் பரிந்து பேசும் என்று சொன்னார்கள் இரண்டு விடயங்கள் அல்லாவிடத்திலே பரிந்து பேசும் அப்படி பரிந்து பேசக்கூடியவைகளில் முதலாவது அல்லாஹுடைய துணை சொல்கிறார்கள் அஸ்வியா நோன்பு அல்லாவிடத்தில் பரிந்து பேசும் நோன்பு அல்லாவிடத்தில் சொல்லும் நான் இவனை உணவிலிருந்தும் தண்ணீரிலிருந்தும் அதே போன்று இச்சைகளிலிருந்தும் நான் இவனை தடுத்து வைத்திருந்தேன் என்று நோன்பு அல்லாவிடத்தில் அவனுக்காக பரிந்து பேசும் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே அல் குர்வான் அல்லாஹுடத்திலே எவ்வாறு அந்த அடியானுக்காக பரிந்து பேசும் என்று சொன்னால் அல் குர்வான் சொல்லும் நான் இவனை இரவில் தூங்குவதிலிருந்து இவனை தடுத்து வைத்திருந்தேன் என்று அல் குர்வான் அல்லாஹிடத்திலே பரிந்து பேசும் எனவே நறு இச்சகோதர்களே எந்த செய்தியை நாம் எடுத்து பார்த்தாலும் அதாவது குர்ஆனை அஹ் இரவில் ஓதுவதனுடைய சிறப்பை நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கலாம் இப்ப குர்வான் எப்படி அல்லாஹ் சொல்லும் என்றால் நான் இவனை இரவில் அல் குர்வான் அந்த தூ இரவில் தூக்கத்தை விட்டு இவனை தடுத்திருந்தேன் தடுத்து வைத்திருந்தேன் என்று அல்லாஹ் விடத்திலே இவ்வாறு அல் குர்வான் பரிந்துரை செய்யும் ஷஃபாத் செய்யும் என்ற ஹதீசை நீங்கள் சஹைகுல் ஜாமியல மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு ஆண்டிலே பார்க்கலாம் இது அகமதிலும் ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரக்கூடிய செய்தி அப்ப இரவு காலங்கள் உண்மையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்று பலரும் இரவு காலங்களிலே விழித்திருந்தாலும் இவ்வாறு அமல்களிலே கவனம் செலுத்துகிறார்களா அமல்களில் அந்த இரவு பொழுதுகள் கழிகின்றதா என்பது என்றால் அதில் பெரும் கேள்வியாகத்தான் இருக்கிறது பலரும் இரவு பொழுதுல விழித்திருக்கிறார்கள் ஆனா எத்தனை பேர் எத்தனை பேருக்காக நாளை மறுமையில் குர்ஆன் நான் இவரை இரவில் தூங்குவதை விட்டு தடுத்து வைத்திருந்தேன் என்று அல் குர்ஆன் பரிந்து பேசக்கூடிய அமைப்பில் நமது இரவுகள் கழிகின்றதா நமது இரவுகள் கழிகின்றனவா என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இரவின் நறுமை சகோதரர்களே இரவு காலங்களில் அல் குர்ஆனை ஓதுவது என்பது சிறப்பித்து சொல்லக்கூடிய ஹதீஸ்களாக இந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் இந்த செய்திகளை பார்க்கிறோம் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்ட செய்தி அது முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய செய்தி முஸ்லீமிலே அது இடம்பெறுகிறது ஏழ்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது எண்ணிலை அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூரம் சொல்றாங்க ஒருவர் வந்து என்ன செய்யறாரு வளமையாக இரவில் ஓத வேண்டியதை ஓதாமல் அவர் என்ன செஞ்சிடுறாரு அவர் தூங்கி விடுகிறார் வளமையாக ஓதக்கூடியது அல்லது வளமையாக அவர் தொடக்கூடிய தொழுகை அதை அவர் நிறைவேற்றாமல் என்ன செஞ்சிடறாரு ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தூங்கி விடுகிறார் தூக்கம் மிகைத்து விடுகிறது இவர் வந்து அல்லாவுடைய தூ சொல்றாங்க ஃபஜருக்கும் நொஹருக்கும் மத்தியில் அதை அவர் என்ன செய்யட்டும் அவர் ஓதட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூர் சொல்றாங்க அவ்வாறு அவர் ஓதும் போது அவர் இரவிலே ஓதியதற்கான கூலி அவருக்கு எழுதப்படும் அவர் இரவிலே ஓதியதற்கான கூலி அவருக்கு எழுதப்படும் அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்ப இரவில் ஓதுவது என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒன்று இரவில் ஓதுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு விடயம் அதனாலதான் அல்லாஹுடைய தீர்வு சொல்றாங்க அவர் பஜ்ஜருக்கும் தோஹருக்கும் மத்தியில் ஓதும் போது அவர் அதை அவருக்கு இரவில் ஓதியதற்கான நன்மை எழுதப்படும் என்று சொல்றாங்க வன்மைக்குரியவர்களே ஒரு ஒரு மூமினுடைய இரவென்பது எவ்வளவு சிறப்புக்குரியது எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் இந்த ஹதீசினூடாக விளங்குகிறோம் நாம் இரவு காலங்கள்ல அவர்கள் குறிப்பிட்டு நமக்கு கற்றுத்தந்த ஓதுவதற்கு கற்றுத் தந்தவைகள் நாங்க பார்த்தோம் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் அதே போன்று சூரத்துல் எஹலாஸ் அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துள் குறிசி அதே போன்று மூன்று குள்சூறாக்களை ஓதி உள்ளங்கைகளில் ஓதி உடலிலும் தடவுதல் என்ற இந்த செய்திகள் எல்லாம் நேரடியாக ஹதீஸில் ஆதாரபூர்வமாக வந்தவைகள் நாம் ஓதுவதற்கு அதை அதே அதே போன்று பொதுவாக நாம் ஓதுதல் பொதுவாக நாம் ஓதுவது ஆஹ் இது தொடர்பான ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற போது பல செய்திகள் இதிலே வருகின்றன இதிலே பல செய்திகள் இது தொடர்பாக வருவதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் இதிலே பார்க்கலாம் அதாவது இந்த செய்தியை நீங்கள் எந்த நூலில் பார்க்கலாம் என்று சொன்னால் இபுனு ஹுசைமா என்ற நூலில் வருகிறது அதாவது இரவில் நூறு வசனங்களை ஓதக்கூடியவர் இரவிலே நூறு வசனங்களை ஓதக்கூடியவர் அவர் வணக்கசாலிகளில் அவர் என்ன செய்யப்படுவார் அவரது பெயர் பதியப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற இந்த செய்தி ஷேக் அல்பான் ரஹ் அவங்களோட அத்தருகை செய்கிறாங்க இதை அவர்கள் ஆதாரபூர்வமானது என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இப்படியாக இரவு நேரம் நாங்க அவர் ஹதீசனிய படிக்கலாம் அஹ் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா அலுமம் சொல்கிறார்கள் அவங்க கண்ட ஒரு கனவு அந்த கனவிலே பல பயங்கரமான காட்சிகளை கண்டார்கள் அல்லாவுடைய திருவதரசு அல்லஸ்வர்கள் அதில் ஒரு காட்சி தான் ஒருவனுடைய தலை மீது ஒரு பெரும் பாராங்கல் போடப்படுகிறது அவனது தலை சுக்குநூறாகின்றது அவன் அவனுடைய தலையின செய்து சுக்குநூறாகி விடுகிறது மறுபடியும் அந்த கல்லை அவர் எடுத்து வரும்போது அவனது தலை படைநிலைக்கு மாறி விடுகிறது இவ்வாறு அவன் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான் இவன் யார் என்று சொன்னால் அல்குருவானை கற்றவன் அல்குர்வானை கற்று அதன் அந்த குர்வானின் படி என்ன செய்யவில்லை அந்த குர்வானை இரவில் ஓதவில்லை அல்குர்வானை இரவிலே ஓதாமல் அல்குர்வான் அந்த இரவிலே தொழுகை நிறைவேற்றாமல் இவ்வாறு உறங்கியவன் என்பதை நாம் பார்க்கிறோம் இரவே நறும சகோதரர்களே குர் ஆனை இரவில் ஓதுவது என்பது சம்பந்தமாக இப்படி நாம் நிறைய ஹதீஸ்களில் செய்திகளில் நாம் பார்க்கலாம் அடுத்ததாக மூமியினுடைய இரவு நேரத்தில் நாம் இதிலே கவனிக்க வேண்டியதுதான் முக்கியமான ஒரு பகுதி அதாவது துணாவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பான ஹதீஸை நாம் எந்த நூலிலே பார்க்கலாம் என்று சொன்னால் முஸ்லிமிலே நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம் முஸ்லிமில இடம் பெறக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூவதா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக இரவிலே ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாவிடத்திலே அவன் இந்த உலகத்துடைய அல்லது மறுமையுடைய ஏதாவது ஒரு ஹைரை நலவை அவன் அல்லாவிடத்திலே கேட்பானாக இருந்தால் இல்லூ அல்லாவை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை அப்ப அது வந்து அந்த நேரம் என்பது அந்த இரவு முழுவதிலும் தான் அந்த நேரம் இருக்கிறது அது இரவில் உள்ள ஒரு சிறிய நேரம் அந்த நேரத்தில் அவனுடைய துஆ பிரார்த்தனை அமைந்து விடுமாக இருந்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை என்ற ஹதீஸ் முஸ்லீம்ல வருகிறது ஜாபிர் ரவி அல்லாமல் அறிவிக்கிறார் எனவே நருமையான சகோதரர்களே அஹ் அப்புறம் சூழ்நாங்க இந்த ஹதீசினூடாக து ஆ என்ற வணக்கத்தின் பால் ஆர்வப்படுத்துகிறார்கள் ஒரு மூமினுடைய உடைய இரவு நேரங்கள் என்பது எவ்வாறு கழிய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்கள்ல ஒரு மூமினுடைய இரவு நேரம் து ஆக்கள் பிரார்த்தனைகளில் அவன் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம் ஒவ்வொரு இரவிலுமே இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா இந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் எனவே அப்ப அதற்காக என்ன செய்யணும் ஒவ்வொரு மூமினும் முயற்சிக்க வேண்டும் இதில் அடுத்ததாக இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் தான் இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் போது துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி வரக்கூடிய ஹதீஸ் அவன் வந்து அல்லாஹு தாலா செய்யக்கூடிய அறிவிப்பு மை எது என்னிடம் யார் பிரார்த்திக்கிறார்கள் நான் அவர்களது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன் அதேபோன்று யார் என்னிடம் கேட்கிறார்களோ நான் அவர்களுக்கு வழங்குகிறேன் மையஸ்தகப்பிலோன் யார் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்யக்கூடிய நேரம் அந்த இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதியில் அந்த இறுதி பகுதியாக இருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களே அந்த நேரம் மிகவும் சிறப்புக்குரிய நேரமாக ஒரு அடியான் அல்லாவிடத்தில் துவா கேட்டால் பிரார்த்தித்தால் அவனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அவன் தனது கோரிக்கைகளை தேவைகளை அல்லாவிடம் முன்வைக்கும் போது அவைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அவன் தனது பாவங்களுக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பை கேட்கும் போது அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான் என்ற இந்த ஒரு சிறப்புக்குரிய நேரமாக ஒருவர் அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பதற்காகவும் தனது தேவைகளை கேட்பதற்கும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் சிறந்த நேரமாக அந்த பிந்திய இரவு என்பது இருக்கிறது எனவே இப்படியான ஒரு மிகப்பெரும் தான் ஒரு மூவியினுடைய இரவு என்பது ஒரு மகத்தான பொக்கிஷமாக ஒரு மூமியினுடைய இரவு நேரம் என்பது இருக்கிறது உண்மையில் இதனுடைய பெருமதியை விளங்கி செயல்படக்கூடியவர்கள் நம்மில் எவ்வளவு பேர் என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது நருமையான சகோதரர்களே நபி சல்ல அல்லாஹூ அலிவசம் அவருடைய அந்த இரவு நேரத்தை நீங்கள் எடுத்தால் நபி அவங்க நபி அவர்கள் கேட்ட து அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் கேட்ட எத்தனையோ ஆக்களை நாம் ஹதீஸ்கல்ல படிக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சலம் அவர்கள் இரவில் கேட்ட துவாக்கல் இரவில் அவர்கள் தூங்கச் செல்வதற்கு முன்னால் அவங்க ஓதிய துவாக்கள் என்று இருக்கின்றன அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தால் அவர்கள் ஓதிய துவாக்கள் அதே போன்று அவர்கள் இரவு தொழுகையிலே கேட்ட துவாக்கள் இப்படி நாங்க எத்தனையோ துவாக்களை பிரார்த்தனைகளை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நபிசல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை படுக்கையிலே அவர்களை காணவில்லை அவங்க அந்த படுக்கையுடைய விரிப்பில் அவர்களை காணவில்லை அப்ப என்ன செய்றாங்க அவங்க சொல்றாங்க நான் அங்கும் இங்குமாக நான் தடவி பார்த்தேன் அப்போது நபி சல்லாசனுடைய கால்கள் சுஜூதிலே நட்டப்பட்டவைகளாக இருக்கின்றன சுஜூதிலே நட்டப்பட்டவைகளாக அவைகள் இருக்கின்றன சுஜூதோட அங்க இருக்கிறாங்க சுஜூதில் அல்லாஹுடைய தூதர் சல்லாசன் அவர்கள் இருந்தவர்களாக அந்த சுஜூதில நிலையிலே நபி அவர்கள் எந்த துவாவை கேட்டு கொண்டிருந்தார்கள் எந்த துவாவை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய செய்தி அல்லாஹு இதை நபி அவர்கள் சுஜூதிலே பிரார்த்தித்தவர்களாக இருந்தார்கள் அல்லாவிடத்திலே அவர்கள் எவ்வாறு பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் உனது கோபத்தை விட்டு உனது பொருத்தத்தை கொண்டு உனது திருப்பொருத்தத்தின் மூலம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உனது தண்டனையை விட்டு உனது மன்னிப்பை கொண்டு மன்னிப்பின் மூலம் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை கொண்டு உன்னை விட்டு நான் பாதுகாப்ப தேடுகிறேன் அதாவது நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அந்த அந்த வார்த்தைகள் அளவுக்கு உன்னை என்னால் புகழ இயலாது உன்னை எனக்கு புகழ இயலாது நீ எவ்வாறு உன்னை நீ புகழ்ந்து கொண்டாயோ அந்த அளவுக்கு என்னால் புகழ இயலாது என்று அல்லாவுடைய தூதர் என்றால் என் அருமையான சகோதரர்களே அல்லாஹுத்தாலா அல் குறவாடிலே சொல்கின்ற போது சொல்கிறான் அல்லாஹுடைய அருள்களை நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் அதை உங்களால் கணக்கிட முடியாது அப்ப அல்லாஹுடைய அருள்களையே நமக்கு கணக்கிட முடியாது என்று இருக்கும் போது அந்த அருள்களுக்கு அந்த அருள்களுக்காக அல்லாஹுவை நமக்கு எந்த அளவு புகழ முடியும் அருள்களையே நமக்கு கணக்கிட முடியாது மட்டிட முடியாது என்றால் அந்த அருள்களுடைய அளவுக்கு நமக்கு அல்லாஹுவை புகழ முடியுமா கொஞ்சம் வெண்ணி பாருங்கள் சுபஹான் அல்லாஹ் நிறமையை சொல்றாம் எவ்வளவுதான் அல்லாஹுவை புகழ்ந்தாலும் அதில் நாம் குறையுடையவர்கள் தான் அல்லாஹ் அவ்வளவு அருள்களை நியமத்துகளை நமக்கு செய்திருக்கிறான் நபிசல்லா அவர்கள் இந்த துவாவை சுஜூதிலே சஜிதாவிலே அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஆஹ் அதன் இரவு தொழுகையில கேட்கிறாங்கன்றா அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேர்மையான சகோதரர்களே இவ்வாறு ஒரு மூமினுடைய வாழ்வில் அந்த இரவு நேரம் என்பது அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய இவ்வாறான இந்த திக்கர்கள் வார்த்தைகள்ல அடுத்து நாம் அனைவரும் ஒரு செய்தியை நாங்கள் படிக்கலாம் என் அருமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லல்ல சொல்கிறார்கள் இரவில் வந்து ஒருவர் என்ன செய்கிறார் இரவிலே ஒருவர் தூங்குகிறார் தூங்கி அவர் எதிர்பாராத விதமாக இரவிலே விழித்திருக்கிறார் எதிர்பாராத விதமாக ஒருவர் இரவிலே விழித்திருக்கிறார் அப்படி விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் விழித்திருக்கின்ற அந்த நேரத்திலே அவர் இவ்வாறு ஓதுவாராக இருந்தால் இவ்வாறு அவர் ஓதுவாராக இருந்தால் அவருக்குரிய சிறப்பை அல்லாஹுடைய தூதர் அந்த செய்தியிலே சொல்றாங்க எப்படி லா இலாஹ் இல்லாஹு வஹதஹு லா ஷரீகலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் சுபஹானல்லாஹி வல் ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த இந்த திக்ரை ஒருவர் செய்து அவர் என்ன செய்கிறார் அல்லாவிடத்திலே அல்லாஹ் மகஃபிர்லியா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று துவா செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த அடியானை மன்னிக்கிறான் அவர் பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் அவரது துவாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர் உதவி செய்து தொழுதால் அவரது தொழுகை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று ஹதீஸ் புகாரிலே இடம்பெறுகிறது எவ்வளவு சிறப்பு என்று பாருங்க அப்ப நாங்க இரவு வந்து விழித்து இந்த இந்த வார்த்தைகளை நாம் ஓதிவிடுவோமாக இருந்தால் அதன் பிறகு உள்ள சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு என்றால் அவர் துவா செய்தால் அல்லாஹ் விடத்தில் அவரது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் உது செய்து தொழுதால் அவரது தொழுகை அல்லாஹ் விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி சல்ல அல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே இவ்வாறான பொக்கிசங்கள் எல்லாம் ஒருவனுடைய ஒரு மூமினுடைய இரவிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதே போன்ற நிறமையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் மற்றும் ஒரு செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தியை நீங்க அபு தாவதுல பார்க்கலாம் ரஹிம் அவர்களுடைய துவா யாருக்கு கிடைக்கிறது என்று பாருங்கள் இந்த செய்தி அபு உரை தான் அறிவிக்கிறார்கள் ரஹிம் அல்லாஹ் அல்லாஹு அவர் அடியானுக்கு அருள் புரிவானாக யாருடைய துவா இது அல்லாஹுடைய தூதர் துவா கிடைக்கிறது இந்த துவாவை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இரவில் நாம் தொழ வேண்டும் இந்த செய்தியில் ரசூ சொல்றாங்க இரவில் எழுந்து தொழக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று வசல்ல தொழுவார் அவர் இரவிலே தொழுகிறார் அவர் தனது மனைவியையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறார் தனது மனைவியையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறார் அவள் எல்லாம் மறுக்கின்ற போது தண்ணீரை முகத்திலே தொழித்து சிறியதாக அப்படி அள்ளி ஊத்துவது கிடையாது என்ன செய்தது தண்ணீர் துளிகளை தொளித்து முகத்திலே தொளித்து அவ் அவ்வாறு எழுப்ப எழுப்பும் போது அந்த எழுப்பக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்ல துவா செய்தார்கள் அதே போன்று அந்த துவா சொல்ல ரஹிம் அல்லாஹு அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் புரிவானாக அந்த பெண் இரவில் எழுந்து தொழுகின்றார் அதே போன்று தனது கணவரையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறான் தனது கணவன் எல மறுக்கின்ற போது முகத்தில் தண்ணீரை தொழித்து எழுப்பி விடுகிறாள் இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி சல்லா அலுஸ்லம் அவர்கள் துவா செய்தார்கள் பாருங்க ஒரு குடும்பத்துக்கு அல்லாஹுடைய தூதருடைய து கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இரவில் எழுந்து தொழுதல் ஒரு கணவன் மனைவி நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருத்தல் என்ற இந்த அற்புதமான வழிகாட்டலை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் ஒரு மூவினுடைய இரவு நேரத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நபி சல்ல அல்லாஹ் அலேசனுடைய துவா பிரார்த்தனை அவர்களுக்கு கிடைக்கிறது மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் தான் இடம்பெறுகிறது அபு ஹுதிர் ரபி அல்ல அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல் அல்லா சொன்னார்கள் ஒருவர் என்ன செய்கிறார் தனது மனைவியை எழுப்பி விடுகிறார் எழுப்பி அந்த இருவருமாக இரவிலே தொழுகிறார்கள் ரகாத்தை நீ ஜெமியன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டு செய்தாங்க இரண்டு ரகாத்துகள் தொழுகிறார்கள் அவ்வாறு தொழுதால் அல்லாஹூ அவர்களை எவர்களிலே பதிவு செய்கிறான் என்றால் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்கள் அல்லாஹு அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய ஆண்களில் கணவரையும் அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய ஆஹ் பெண்களில் மனைவியையும் அல்லாஹு தாலா அவருடைய பெயர்களை பதிவு செய்கிறான் சுபஹான் அல்லாஹ் அப்ப அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய பெண்கள் அதில் அவங்களோட பெயர்கள் பதியப்படுகின்றன என்ன செய்யறது நாம் இந்த சிறப்பை வந்து அஹ் இரண்டு ரகாத்துகள் நாம் தொழுதாலுமே அந்த அதிச வரக்கூடிய வாசம் சல்லா ரகாத்தை இரண்டு ரகாத்துகள் இரண்டு ரகாத்துகள் தொழுதால் இந்த சிறப்பு கிடைக்கும் இரவில் எவ்வளவு ஒரு நீண்ட இரவாக இருக்கிறது அந்த இரவில் இரண்டு ரக்காத்துகள் கூட ஒருவன் தொல்ல முடியாமல் இருப்பான் என்றால் அவன் எவ்வளவு ஒரு நஷ்டவாளனாக இருக்கிறான் இவ்வாறு தொழுகின்ற போது அவன் அந்த அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களில் அவருடைய பெயர்கள் பதியப்படுகின்றன என்று அல்லாஹுடைய செல்ல அல்லாஹு அலைவசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அன்புக்குரிய நிறமையான சகோதரர்களே இந்த அடிப்படையிலே அப்ப நாம் நாம் படித்த இந்த ஹதீஸ்களை பார்க்கின்ற போது ஆஹ் இரவு காலங்களில் நாம் அல்குர்வானை ஓதுவதில் உள்ள சிறப்பை படித்தோம் நாம் அதை பார்த்தோம் இரவு நேரங்கள் அல் குரானை ஓதுவதில் சிறப்பு அதே போன்று இரவு நேரங்களில் நாம் அல்லாவிடத்தில் துவா செய்வது பிரார்த்தனை செய்வது அதில் உள்ள சிறப்பை நாம் படித்தோம் அதே போன்று இரவு நேரத்தில் உள்ள திக்குறுகள் இரவு நேரத்தில் உள்ள திக்கர்கள் நாம் பார்க்கிறோம் ஃபாத்திமா ரதி அல்ல அவர்கள் அல்லாவுடைய தூதரிடம் தனக்கு ஒரு அடிமையை அஹ் தனக்கு தான் சிரமப்படுகின்றேன் வேலைகள் கடுமையாக இருக்கிறது பணிகள் கடுமையாக இருக்கின்றன அப்போ ஒரு அடிமையை அவர்கள் கேட்டு வருவதற்காக அல்லாவுடைய தூதரிடம் வருகிறார்கள் அந்த ஹதீஸ் படிக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லதாசன் அவர்கள் அடிமையை விட உங்களுக்கு சிறந்த ஒன்றை தரட்டுமா என்று சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று அலமதுல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு என்பதை நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் சொல்லுங்கள் அது உங்களுக்கு அதை விட சிறந்தது அப்ப உடலுடைய அந்த வழிகளை கூட அது இல்லாமல் ஆக்கக்கூடியது கலைப்பை கூட இல்லாமல் ஆக்கக்கூடியது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் எனவே இவ்வாறு இரவில் சூலுவாங்க அஹ் கற்றுத்தந்த திக்கிற இரவிலே சொல்வதற்காக கற்றுத்தந்த திக்கிற்களை நாம் பார்க்கிறோம் திக்கிற்களை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் அஹ் அதே போன்று நருமைச்சொக நாம் படித்தோம் என்ன ஒருவர் இரவிலே எதிர்பாராத விதமாக எழும் போது ஓதக்கூடிய திகிர் அதை ஓதினால் என்ன எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது அவர் கேட்கக்கூடிய துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது அதே போன்று அவர் உழு செய்து அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இவ்வாறு திக்கர் ஆர்வப்படுத்தப்படுகிறது அதே போன்று நாம் பார்க்கிறோம் என் அருமையான சகோதரர்களே இரவு நேரத்தில் உள்ள தொழுகை அந்த இஷா ஃபஜீருடைய தொழுகை நிறைய சிறப்புகளை நாம் பார்க்கிறோம் அந்த இரு தொழுகைகளை ஜமாத்தோடு தொழும்போது இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை இருக்கிறது இன்னும் பல சிறப்புகள் அந்த இரண்டு தொழுகைகளுக்கு சொல்லப்படுவதை கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த சிறப்புகள் அதே போன்ற ஒரு கணவன் மனைவி அந்த இருவருமாக சேர்ந்து இரவிலே தொழும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் அஹ் அதே போன்று பிந்திய இரவில் பிந்திய இரவில் ஒருவர் தொழும்போது அந்த தொழுகைக்கு மலக்குகள் சாட்சியாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நேரத்தில் அவர் அல்லாவிடத்தில் தேவைகளை முன்வைக்கும் போது அவைகள் அங்கீகரிக்கப்படும் இப்படியான ஹதீஸ்கள் நாங்கள் படிக்கிறோம் எனவே நருமையான சகோதரர்களே நாம் இது வந்து பொதுவாக எல்லா காலங்களுக்கும் உள்ள விடயங்களாக இருந்தாலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் இந்த இரவுகள் நாங்கள் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் அவ்வளவு சிறப்பானது நமது வாழ்வில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இந்த இரவுகள் இருக்கின்றன அதில் நாங்கள் ஒரு கூடுதலான ஒரு கவனத்தை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது ரசூல் இரவு தொழுகைக்காக இருந்தால் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பத்து வசனங்களை ஓதுவார்கள் என்பதை படித்திருக்கிறோம் ரசூல் அஹ் தஹாஜ் தொழுகைக்காக இருந்தால் அல்லாஹு மலக்கல் ஹம்து அந்த நூறு சமாவாதி வல் அருதி ஹின்ன வலக்கல் ஹம்து அந்த கையிமு சமாவாதி வல் அருதி ஒமாம் ஃபேஹின் வலக்கல் ஹம்து அந்த ரப்பு சமாவாதி வல் அருதி ஒமாம் ஃபேஹின் என்ற நீண்ட துவா அதை சொல்லாங்க இவர் இரவிலே ஓதுபவர்களாக இருந்தார்கள் எனவே நருமையான சகோதர்களே இப்படி ஒரு மிக பெரும் ஒரு பொக்கிஷமாகத்தான் ஒரு மூவினுடைய இரவு என்பது இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே நமது இரவுகளை நாம் பயனுள்ளதாக ஆக்குவோம் அல்லாவுடைய சொன்ன ஒரு முறை பார்த்து சொல்றாங்க அம்ரே நீங்கள் இந்த மனிதரை போன்று ஆகிவிடாதீர்கள் அவர்கள் அவர் இரவிலே விழித்து இருக்கிறார் ஆனால் தொழுவது கிடையாது அப்படியானவராக நாம் ஆகி ஆகிவிடக்கூடாது இரவிலே விழித்திருக்கிறோம் ஆனால் அமல் செய்வதில்லை இபாதத்தில் இல்லை அப்படியான இரவுகளாக நமது இரவுகள் ஆகிவிடாமல் அப்படி ஆகிவிடாமல் நாம் இந்த இரவுகள்ல இந்த ரமதானுடைய இறுதி பத்து இரவுகள்ல நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டி கொள்வது சில வணக்கங்கள்ல ஒரு கூடுதலான கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் அதுல என்ன நாம் சொன்ன அதாவது ஃபஜ்ருடைய இஷாவுடைய ஃபஜ்ஜருடைய தொழுகை நாம் ஜமாத்தோடு சொல்வது அதுல நாங்க ஒரு கூடுதலான கவனத்தை நாம் எடுக்க வேண்டும் அதே போன்று இரவு தொழுகை இமாமோடு இறுதி வரை ஜமாத்தோடு தொழுதல் ஏன்னா அந்த இரண்டுக்கும் இரவு முழுவதும் நின்று வணங்கிய சிறப்பு இருக்கிறது அதே போன்று நாம் சூரத்துள் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை நாம் இரவிலே ஓதுதல் அதே போன்று சூரத்துள் இஹலாஸ் அத்தியாயத்தை நாம் இரவிலே அதிகமாக நாம் ஓதுதல் சூரத்துள் இஹலாஸ் அதே போன்று ஒரு நாளில் சொல்வதற்கு கற்று தந்த திக்கர்களை நாங்க கூடுதலாக அந்த திக்கர்களை இரவிலே செய்தல் ஏன்னா அதனுடைய சிறப்புகள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும் சொல்ல சொல்றாங்க எவர் ஒரு சுபஹான் அல்லா என்று நூறு முறை சொல்வாரோ அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அல்லது அவரது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் இதை ஒரு ஒரு லெலத்திற்கு அதனுடைய இரவிலே அமைந்து விடும் போது அது இன்னமும் எவ்வளவு சிறப்பாக பல மடங்கு நன்மைகளுக்குரியதாக அது மாறிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே இவ்வாறான அமல்கள் இவாதத்துகளை நாம் கவனம் எடுப்பது அதே போன்று சொன்னாங்க என்பதை யாரோ ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்வாரோ அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்பட்டு நூறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்து அடிமைகள் உரிமையிட உரிமையிட்ட நன்மை அதே போன்று அவர் அல்லாவிடத்தில் சிறந்ததை கொண்டு வந்தவர் ஆஹ் செய்தால் பாதுகாப்பு என்ற விடயங்கள் இவ்வாறான சிறப்புகளை சொன்னோம் அன்புக்குரிய நிறமையான சகோதரர்களே இவ்வாறாக அஹ் இரவு காலங்களில் செய்வதற்கு அல்லது ஒரு நாளில் பொதுவாக செய்வதற்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட வணக்கங்களிலும் நாம் இந்த நாட்களில் கவனம் செலுத்த வேண்டும் அஹ் அப்ப எனவே இவ்வாறு நமது இந்த இரவுகளை நாம் பயனுள்ள விதமாக கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாடிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் கேள்விகள்